தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாம் தமிழன். இன்று நாம் பார்க்க இருப்பது, நாம் அன்றாடம் சமையலுக்கு உபயோகிக்கும் கசகசா எதிலிருந்து தயாரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலைப்பகுதிகளில் விளையும் அபின் செடியின் காய்களிலிருந்து பெறப்படும் விதைகள் தான் கசகசா. அபின் செடியின் காய் போஸ்தக்காய் என்று அழைக்கப்படுகிறது. அபின் செடியின் காயின் மேல் தோலை கீறுவதால் அதிலிருந்து வடியும் வெள்ளை நிறப்பால் அபின் எனப்படுகிறது. அபின் மருத்துவத்திலும் போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கசகசாவில் அதிக மயக்கம் மற்றும் போதை தரக்கூடிய பண்புகள் இல்லவே இல்லை. அபின் எடுக்கப்பட்ட போஸ்தக்காய் மருத்துவத்தில் பரவலாக பயன்படுகிறது. மளிகை கடை மற்றும் நாட்டு மருந்து கடைகளில் கசகசா மற்றும் போஸ்தக்காய் கிடைக்கிறது. கசகசா இனிப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. இது துவர்ப்பு சுவையை தூண்டும். உள்ளுறுப்புகளில் உள்ள புண்களை ஆற்றும் சக்தி இதற்கு உண்டு. கசகசா உடலை பலப்படுத்துவதுடன் ஆண்மையை பெருக்கும். அன்றாட உணவில் கசகசாவை சேர்த்து கொள்வதனால் குடல் புழுக்கள் அழியும், தூக்கம் நன்றாக வரும். 2 ஸ்பூன் கசகசாவை 1/4 டம்ளர் பாலில் ஊற வைத்து பசை போல் அரைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சீதபேதி உடனே கட்டுப்படும். அது மட்டுமில்லை, கொப்பரை தேங்காயை சீவி 1/4 கப் அளவு எடுத்து அதனுடன் 1/4 தேக்கரண்டி கசகசா சேர்த்து அரைத்து துவையலாக்கி சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும். உடல் வலுப்பெற வேண்டுமென்றால், ஆண்மை பெருக வேண்டுமென்றால் கசகசா, வால்மிளகு, பாதாம் மற்றும் கற்கண்டு ஆகியவற்றை சம அளவில் எடுத்து தூளாக்கி பசும்பால், தேன் மற்றும் நெய் தேவையான அளவு சேர்த்து லேகியமாக செய்து வைத்து 1/4 தேக்கரண்டி அளவு பாலுடன் கலந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.